ஸ்கீம் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்னா தேர் லுக்கிங் அட் பெட் சைட் எடிட்னா தட் மீன்ஸ் சம்திங் இஸ் ராங் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் 99% இஸ் ரிகவரிங் 1% காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அது சுகாதாரத்துறையில் அதையும் காப்பாற்றலையே அப்படிங்கிறது இப்போ 65 இந்த சீசனில் வந்து டெங்கு மற்றும் இதர வகையான வைரஸ் காய்ச்சல் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை பல்வேறு இடத்துல பணிகள் நடைபெற்றிருக்கு. இதில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தோட ஜிஹெச் இன்ஸ்பெக்ஷன் இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நமக்கு வந்து கேரள மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் மற்றும் வைரஸ் காய்ச்சல்கள் தொடங்கப்பட்டு முதல்ல 12 HODs அந்த மேற்கு பகுதியில் உள்ள 12 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தொடங்கி படிப்படியாக இப்போ மற்ற இடங்கள்லையும் இதோட தாக்கத்தோட எஃபெக்ட் பார்க்குறோம். இங்கே கூட 4 இறப்பில் 2 இறப்புகள் டெங்கு கன்ஃபார்ம்டு இறப்புகள் இருக்குது. பிறகு அந்த கர்ப்பிணி ஸ்திரீ இன்னொன்று வந்து ஒரு அவங்களோட குடும்பத்தினர் வந்து 2 பேர் இன்னும் இதில் இருக்காங்க, நம்ம சேலம் சேலத்தில் இருக்காங்க, அந்த விருத்தாச்சலம் முனிசிபாலிட்டி. ஸோ இதையும் நம்ம உள்வாங்கி கொண்டு இன்னும் முடுக்கி விடுறதுக்காக இந்த ஆய்வு நடக்கிறது. இப்போ ஃபீவர் வார்டை பார்த்தோம், இங்கே இருக்கிற 11 கேஸ், 90 ஃபீவர் கேஸில் 11 கேஸ் வந்து டெங்கு பாசிட்டிவ்ங்க, அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க. இருப்பினும் மற்ற பகுதிகளில் எப்படி மாற்றி அமைச்சு ஃபீவர் வார்டு தனியாக அனுப்பி 24/7 கேஷுவாலிட்டியில் கூடுதலாக ஃபீவர் கிளினிக்கு, அதே மாதிரி ஜேடி லெவலில் தாலுக் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி டிடிஸை வந்து 39 கேம்ப்ஸு மார்னிங் ஈவினிங் தட் இஸ் சுமார் 78 கேம்ப்ஸ் நடத்துவதற்கு இந்த மொபைல் கேம்ப்ஸ், நம்ம மொபைல் வண்டி 13, அதே மாதிரி ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் வண்டி 26 யூஸ் பண்ணி அதற்கான அறிவுரை வழங்கியிருக்கோம். பட் பொதுமக்கள் சைடில் இந்த பர்டிகுலர் சோர்ஸ் வருது இல்லையா, இது நல்ல தண்ணியில் வரக்கூடிய கொசு என்பதால் நமக்கு அது வந்து இந்த ஆண்டு உலகம் முழுக்கணும் 125 நாடுகளில் இதை சவாலாக இருக்குது. ஸோ அதை தவிர்ப்பதற்கு அந்த மக்களை ஈடுபடுத்தாமல் நம்ம என்ன செயல்பட்டால் கூட அந்த ஒரு வீட்டில் இந்த கொசு வளர்ந்தாலோ, ஒரு இடத்தில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இது வளர்ந்தாலோ, அந்த ஏரியாவில் 400 மீட்டரில் டெங்கு காய்ச்சல் இருக்கிறவரை அது கடித்து மற்றவர்களுக்கு ஸ்ப்ரெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த விழிப்புணர்வும் இன்டென்சிவாக பண்ண சொல்லியிருக்கோம். நிலவேம்பு கஷாயம் இன்னும் கொஞ்சம் விசிபிளாக பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் பப்ளிக்லேருந்து வந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்கோம். குறைபாடுகள் இருந்தால் 104 எண்ணில் குறைகள் சொல்ல சொல்லியிருக்கோம். இங்கேயும் சில இஷ்யூஸ் சொன்னாங்க, தட் இஸ் இந்த வெளிப்படையாக எவ்வளோ கேஸ் இருக்குங்கிறத சொல்லணும், அதற்கான அறிவுரையும் வழங்கியிருக்கோம். இந்த இல்லை இது வந்து இல்லை பொதுமக்கள் மட்டும் இல்லை, இங்கே வரும்போது கலெக்டரும் இந்த கலெக்டர் வந்து இந்த மாவட்டத்தோடைய கோரிக்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் தன்னோட கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. கடலூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை ஆக்சுவலாக பிரசித்தப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், நீங்கள் பார்த்தா டிஎன்பி கோர்ஸ் எல்லாம் இந்தியாவில் பல மாவட்ட தலைமுறை இந்த மருத்துவமனைக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனையும் உண்மையான பிரச்சனை தான், தட் இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் டக்குன்னு இங்கே 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அருகில் உள்ளதுனால் அங்கே கொண்டு போகிறது, அதே மாதிரி ஃபீவர் கேஸை ரெஃபர் பண்ணுறதுங்கிறது இருக்குது. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் ஜேடியோடு இணைந்து எப்படி அதை பண்ணணுங்கிறதுக்கு நடவடிக்கை இருக்குது. இல்லை டெஃபினட்டாக அதை உங்களோட கருத்தை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரே அதை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு இந்த ஆண்டு நம்ம சுமார் 11.38 கோடி ரூபாயில் கூடுதல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை கடலூர் தலைமை மருத்துவமனை மட்டும் இல்லாமல் விருத்தாச்சலம் மருத்துவமனை, சிதம்பரத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை போன்றவரை நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கருத்தை மாவட்ட ஆட்சியரே எங்ககிட்ட சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சரும் அமைச்சர்களும் அந்த கோரிக்கை விடுத்திருக்காங்க, நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். இந்த பப்ளிக் ரிக்வஸ்ட்டும் எனக்கு வந்திருக்கு. கேஷுவாலிட்டி நைட்டில் இருக்கும்போதும் கொஞ்சம் பீப்புள் கம்மியாக இருக்காங்க, அதே மாதிரி ஃபீல்டில் 30 படுக்கை கண்ட மருத்துவமனையில் கொஞ்சம் டக்குன்னு
மானிட்டரிங் பண்ணுங்கள் சார், அஞ்சு பேரில் சில சமயம் ஆள்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கோங்க. இந்த ஆண்டு பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு இடைக்கால தடை இருந்ததுங்க உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர் ரெக்ரூட்மெண்ட்டில். அது உயர்நீதிமன்றமே இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பெற்று போட்டபோது அதை நோட் பண்ணி உடனடியாக தடை விளக்கின உடனே 1100 மேற்பட்ட மருத்துவர்கள் உடனே நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மீதமுள்ள காலி இடங்களையும் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, இப்போ கூட இந்த வேற ஒரு பத்திரிகை தினமலர் ஏதோ பத்திரிகையில் தொலைபேசி வாயிலாக சொன்னாங்க, அண்ணாமலை மருத்துவ கல்லூரி பொறுத்தவரை அது வந்து உயர் கல்லூரி செயலகத்தில் அதன் கீழே உள்ள பாக்கி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லேருந்து நம்மளோட எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அது வந்து மற்ற ஒரு வேறு சட்டத்தின் வேறு துறையின் கீழ் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் சிண்டிகேட் மெம்பர், அவங்களோட கோரிக்கை எங்கள் கிட்டே சொல்லியிருக்காங்க. நான் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் அவங்களோட கோரிக்கை சொன்னேன். அதில் சில லீகல் இஷ்யூஸ் வேறு துறை என்பதால் நான் வந்து அதோட அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறது முறையாகாதுங்கிற அந்த கருத்து தான். பட் இங்கே பப்ளிக்கோட ரிக்வஸ்ட்டு, நம்ம கலெக்டர் அந்த கல்லூரியில் ஒரு 30 நாளில் அவங்க ஏற்கனவே ஒரு கோர்ட் கேஸு இதெல்லாம் இருக்குது, அதே மாதிரி சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணலங்கிற அந்த இது பொதுமக்கள்கிட்ட எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கு. அதை நான் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்ட் பண்ணுவேன்.